Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ரியல் எஸ்டேட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் என்ன சமைச்சிருக்கோம் சொல்லு. எலும்பு மட்டன் எலும்பு குழம்பு வித் வெஜிடபிள்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் கிராமத்து ஸ்டைலில். ஏன்னா இவங்க வந்து கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க மேடம், அதனால தான். ஸோ இது எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் போய் பாருங்கள். என்ன சமைக்க போகிறேன்? நம்ம வந்துக்கு வந்து மட்டன் எலும்பு குழம்பு செய்ய போகிறோம். ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. கீ இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கீ ஊற்றிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து பெருஞ்சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க. அன்னாச்சி பூ. அன்னாச்சி பூ கிடையாது, இது கல்பாசி. கல்பாசி கல்பாசி இந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா, ஆ அதை போட்டுக்கோங்க. இது அன்னாசி பூவா? ஆமாம், அன்னாசி பூ. அதுக்கப்புறம் பட்டை. நார்மலா நம்ம கரம் மசாலாக்கு என்னென்னலாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டுக்கணும். லைட்டா போட்டுக்கோங்க. நாங்க வந்து கிரேவி பண்ண போறோம், அதனால கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வந்து மிச்சம் வச்சிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா அதையே எண்ணெயில வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரை ஆயிருச்சு, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து நம்ம வந்து டொமேட்டோ போட போறோம். தமிழ்ல சொல்ல மாட்டீங்களோ? நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது நம்ம காய்கறி போட்டுக்கலாம். என்னென்ன காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்க? கத்தரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. வெஜிடபிள்ஸ்க்கு வந்து நீங்க லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் வந்து வெந்திருக்காது, பட் கத்திரிக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்க இல்லையா. அப்போ தான் வந்து மசாலா பொடி ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் கரம் மசாலா வந்து தேவையான ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ வத்தப்பொடி. நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் மசாலா போடுறோம், அதை வந்து இவங்க வாயிலே பிச்சிட்டாங்க. அள்ளி தூவரா பாருங்க, 50 கிராம் பேக்கெட்டு. எவ்வளோ போடுற? முக்காவாசி போட்டாச்சு. மட்டன் பார்த்தீங்க அப்படின்னா எலும்பும் கறியுமா வந்து வாங்கிட்டு வந்தாங்க, அதை நல்லா வேக வச்சாச்சு. எப்படின்னா மிளகு, சீரகம், மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. வேக வச்சதில் எலும்பை மட்டும் தனியாக எடுத்துட்டு தான் இந்த எலும்பு குழம்பு நம்ம செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சமாக எலும்பு மட்டும் போட்டுக்கோங்க. எண்ணெயிலையும் இப்போ வந்து நம்ம கறி வேக வச்சிருக்க இந்த சூப் வந்து ஊற்றிடலாம். வந்து இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஆக்சுவலாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு அரைமுறி தேங்காவை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இதை போட்டுடலாம். போட்டுட்டு மிக்சியை நல்லா கழுவி ஊற்றிடுங்க. தேங்காவை போட்டு வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இன்னும் வர ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இல்லையா. நான் வந்து டேஸ்ட் பார்க்குறேன், சுடுது. வாசனை வந்து செமையாக இருக்குது. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோங்க, சுடுது. செம டேஸ்ட்டு சி, சூப்பராக பண்ணியிருக்கா. ஏன்னா குழம்பு வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தாளிச்சு ஓட்டம் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய்க்கு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் வெங்காயம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி குழம்புல ஊற்றிக்கோங்க. உடனே கழித்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிருச்சு. மட்டன் குழம்பு எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயோட எசன்ஸ், கத்திரிக்காயோட எசன்ஸு அதெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்குது. ரொம்ப காரம் கிடையாது, லைட்டாக தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் ஆக்சுவலாக கொடுக்கலாம், அவ்வளோ காரம்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் தண்டியாக இருக்கணும். ரைஸுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி, ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கூட. காய்கறிக்குள்ளே வந்து அந்த ஜூஸ், குழம்போட ஜூஸ் ஊறியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செம்ம சாஃப்டாக வந்திருக்கு, கூழாக இருக்கு, செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள். எங்களும் உங்களுக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
அப்போ எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.